வஉசி வஉ சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டி தமிழன். யார் இவர், என்ன பண்ணார், அப்படி எதுக்கு இவர் ஒரு மாலையும் மரியாதையும்? இன்னைக்கு 150வது பிறந்தநாள் கொண்டாடுறார், வாங்க தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு 20ஆம் நூற்றாண்டுங்க. இவர் நார்மலாக ஒரு அட்வொகேட்டாக படிச்சுட்டு அதுக்கான ஃப்ரீயாக கேசஸ்லாம் எடுத்து நடத்திட்டு இருக்கார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக. பிரிட்டிஷ் கவர்மெண்டில் இவர் தூத்துக்குடி தான் பிறந்தார் அப்படிங்கிறதுனால வணிகம் பொறுத்தும் போக்குவரத்து அதிகமாக இருந்தது தூத்துக்குடியில் தான். ஏன்னா கடல் போக்குவரத்து, கடல் வழியில் தான் வியாபாரம் அதிகமாக இருந்துச்சு அப்போது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு நேவிகேஷன் வச்சுருந்தாங்க, அதாவது பிரிட்டிஷ் இந்தியா நேவிகேஷன் கம்பெனி. அது மூலியமாக தாங்க இந்தியாவுக்கு இலங்கைக்கும் போக்குவரத்தே இருந்துச்சு. சரக்கும் மட்டும் சேவை போக்குவரத்து தான், நல்ல காசு. இங்கேயும் அங்கே ஸ்ரீலங்காலேருந்து அங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து அங்கேயும் போயிட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. இதை நல்லா வாட்ச் பண்ணிட்டே இருந்தார் நம்ம வவுஸ். சரி, என்ன பண்ணலாம், இவங்களை எதுக்கணும், எத்தனை நாள் தான் உங்கள்கிட்ட அடிமையாகவே கிடக்கிறது, அதாவது வள அட்வொகேட்டாக இருக்கிறதுனால உங்களை எதிர்க்கிறது முடியாதுன்னு யோசித்தேன். சரி, உங்களை என்ன பண்ணலாம், இவங்க எப்படி வந்தாங்கன்னு யோசித்தேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் தானே உள்ளே வந்தாங்க, நம்ம ஏன் அதே பிஸ்னஸை இவங்களை பண்ணி இவங்களை விரட்டக்கூடாதுன்னு யோசித்தேன். சரி, என்ன பண்ணுவோம், இப்போதைக்கு இருக்கிற ஒரே காரணம் அவங்களோட கப்பல் தான், கப்பல் கம்பெனி வச்சுருக்காங்க, ஏன் நம்ம ஏன் கப்பல் வாங்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சார். சரி ஓகே, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணார், இந்த மாதிரி நான் ஒரு கப்பல் வாங்க போகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு. சரி ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள வள்ளல் பாண்டித்துறை, சேலம் விஜய ராகவாச்சாரி, ஷாஜி பக்மீர் முகமூடு, இதே மாதிரி பல பேர்கிட்டையும் போயிட்டு ஹெல்ப் கேட்குறாரு. ஓரளவுக்கு அமௌண்ட் வந்துடுச்சு, அது இல்லாமல் அதுவும் பார்த்தலை. சரி, இதை என்ன பண்ணலாம், அப்போவே நம்மால் ட்ரேடிங் ஆரம்பிச்சிருக்காருங்க. ஒரு 40,000 முதலீட்டார்கள், 25 ரூபா மீனி நீங்கள் முதலீடு பண்ணலாம்னு சொல்லிட்டு 10 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே சரி, காசு கலெக்ட் பண்ணியாச்சு, என்ன பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அதே மாதிரி சுதேசி நவா சங்கம் சொல்லிட்டு ஒரு சங்கத்தை உருவாக்குறாரு. சரி, ஆரம்பித்தாச்சு, இப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோம், அதாவது கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் பார்த்துக்கிட்டே இருக்கான், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க. ஆனால் இந்த 10 லட்சம் ரூபா முதலீட்டை வச்சு ஒரு கப்பல் வாங்க முடியும். சரி, என்ன பண்ணுவோம், சரி இங்கேருந்து ஸ்ரீலங்கா போகிறோம், ஸ்ரீலங்கா போயிட்டு அங்கே உள்ள ஒரு கம்பெனியில் ஒரு கப்பல் கம்பெனியில் ஒரு கப்பலை வாடகைக்கு எடுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட டே ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வாடகைக்கு எடுக்கிறார். வாடகைக்கு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கப்பல் வந்த உடனே இவரோட விடுதலை வேட்கையினால் அவ்வளோ பேரையும் தன் வசம் இழுக்கிறார். இதை தான் போகணும், இதில் தான் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, தூத்துக்குடி மக்கள் தான் ரொம்ப ரோஷக்காரங்களாச்சு, உப்பு போட்டு சாப்பிட்றோம்ல, உப்பு மரலாம் கிடையாதுங்க. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. பிரிட்டிஷ்காரன் சும்மா இருப்பானா, உடனே என்ன பண்ணா அப்படின்னா டேரெக்டாக அந்த ஷவுலைன் ஸ்ட்ரீமர்ஸ் கம்பெனிக்கு டேரெக்டாக போயிட்டான். போயிட்டு நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண அப்படின்னா உன் கம்பெனியை இழுத்து முடிடுவோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க ஆரம்பிச்சு. சரி, என்ன பண்ணோம், அவன் கொஞ்ச நாள் ஹேண்ட் ஓவர் பண்ணி பார்த்தான், ஆனால் முடியலை. உடனே என்ன பண்ணிட்டான், வவுசியோட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டான். வவுசிக்கு ஒரே ஷாக், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது. வவுசியை விட அந்த 40,000 முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஆஹா, என்னடா இப்போ தான் ஆரம்பித்தோம், இப்படி ஆகிப்போச்சே, நம்மளோட கப்பல் வராதா அப்படின்னு யோசிச்சேன். வவுசி ஒன்று யோசித்தேன், சொந்த கப்பல் வாங்கணும். மறுபடியும் கொழும்புலேருந்து தூத்துக்குடி போகிறார். தூத்துக்குடியில் யார் யார் வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட போய் மறுபடியும் காசு ஃபண்டு கலெக்ட் பண்ணேன், மறுபடியும் அந்த பணமும் பத்தலை. சரி, இங்கேருந்து நார்த்து போவோம். நார்த்து போனால் பால கங்காதர தலைவர், அரவிந்த் கோஷ், அப்புறம் மும்பை, கல்கத்தா அப்படின்னு யார் யார் வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்கள அவ்வளோ பேர்த்தையும் சொந்தமாக கப்பல் வாங்க போகிறேன், கப்பல் வாங்க போகிறேன்னு ஃபண்ட் ரைஸ் பண்ணேன். ஒரு வழியாக ஒரு ஃபண்டு கிடச்சிருச்சு. உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு ஒரு சந்தேகம், ஒருவேளை கப்பலோடு வருவாரா என்ன பண்ணுவார் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு போனாங்க, வந்தால் கப்பலோடு வருது இல்லைன்னா அந்த கடலில் விழுந்து செத்துருவேன் அப்படின்னு. வந்தாருங்க மனுஷன், ஃப்ரெஞ்சு போனாருங்க. ஃப்ரெஞ்சு போயிட்டு எஸ்எஸ் காலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கப்பலை கொண்டு வராங்க. ஒரு 1500 பேர் இருக்கிற மாதிரி இடம், ஒரு 40,000 சரக்கு மூட்டை ஏற்றுற மாதிரி பிரம்மாண்டமான கப்பலுங்க இறக்குறாரு. இறக்கும் போதே நம்ம மக்களுக்கெல்லாம் அவ்வளோ குஷி. அதுக்கப்புறம் இங்கேருந்து அது பார்த்தாதுன்னு எஸ் வேதமூர்த்தி, எஸ்எஸ் லாவான்னு சொல்லி இன்னொரு கப்பலையும் இறக்குறாங்க. ஏ மீடியாலாம் பறக்குது. இந்த மாதிரி சோசியல் மீடியா இல்லைங்க, அப்போ வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும்தான். நியூஸ் பேப்பர் ரைட்டர் யார் தெரியுமா, நம்ம பாரதியார். இதே மாதிரி வந்து தூத்துக்குடியில் வந்து நிற்கிது கப்பல், தூத்துக்குடியில் மொத மொதல் வந்து நிற்கிது கப்பல். இந்தியர்கள் இந்தியாவில் தான், அதாவது இந்தியாவில் கப்பலில் தான் ஏறணும்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறார். அதே மாதிரி நடக்குது, முதல் போக்குவரத்து தூத்துக்குடி டு கொழும்பு ஸ்ரீலங்காவுக்கு தான் போகுது.
நல்லா நடக்குது வியாபாரம். சரக்குலேருந்து மக்கள் போக்குவரத்துலேருந்து எல்லாமே நம்ம கையில் கண்ட்ரோல் தான் இருக்குது. போக்குவரத்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ மாதிரி டிவி சீரியல்லாம் அப்போ கிடையாது. விடுதலை வேட்கை தான் பாடம் நடத்துகிறார். என்ன பண்ணணும், நாம் என்ன பண்ணணும், நம்மளை அடிமைப்படுத்துகிறவங்களுக்கு நாம் எப்படி இருக்கணும், நம்மளுக்குள்ளதை நம்ம தான் பண்ணிக்கணும். தற்சார்பு கொள்கையை இவர் தான் ஃபஸ்ட்டு உண்டாக்குறோம். விடுதலை வேட்கையும் இவர் தான் விதைக்கிறார். இந்த மாதிரி நிலை நடந்துகிட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ்காரன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனோட கப்பல் கம்பெனியில் கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இவனை வளர விடக்கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணுறான். சரி ஓகே, ஆஃபர் பண்ணுவோம். ஒரு கம்பெனியை மூடணும் அப்படின்னா அதுக்கு எதிராக ஆஃபர் பண்ணான். ஆஃபர் பண்ணுறாங்க. அவங்க கம்பெனிக்காரங்கிட்ட பேசி ஃபஸ்ட்டு டிக்கெட்டை பாதி விலைக்கு குறைக்கிறாங்க. அப்படியுமே கூட்டம் போகும். சரி அடுத்து என்ன பண்ணுவோம், சரி ஃப்ரீயாக வாங்கடா அப்படின்னு கூப்பிட்றேன். அப்படியும் நம்ம ஆட்கள் போகலை. அடுத்து சரி நீங்கள் வந்தால் கொடை கொடுக்குறோம், குடம் கொடுக்குறோம் இலவசங்க. இப்போ நடக்கிற அரசியல் அது அன்றைக்கே அவன் பிரிட்டிஷ்காரன் விதைச்சது தான் அதை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், அப்படியும் ஆள் வந்து சேரலாம். சரி ரைட்டு, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற இந்தியன் எல்லாருமே பிரிட்டிஷ் கப்பலில் தான் போகணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறான். அப்படியுமே இதாகலை. சரி இவனுக்கு என்ன பண்ணலாம், சாய்க்கலாம். சரி அதாவது ஆங்கிலேயனோட குறுக்கு பூட்டி முதல்ல சமரசம் பேசி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் சங்கோதுவாங்க. சரி சமரசம் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் 100,000 ரூபா தாரோம், நீ இந்த கம்பெனி விட்டு விலகிரு அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பு போட்ட தமிழன் சும்மா இருப்பானா, வரலாம் முடியாது சீச்சி போடான்ட்டார். சரி இவனை என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் பிளான். கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. என்னென்னு தெரியுமா, அதாவது இந்த சுதேசி கப்பல் வந்து எங்கள் கப்பலை வந்து இடித்து டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. தலைவன் அட்வொகேட் அதை அவங்க மறந்துட்டாங்க போல், பொய் வழக்குன்னு சொல்லி வாதாடி ஜெயிச்சுட்டான். ஆஹா, கேஸ் போட்டு உன்னை ஜெயிக்க முடியும், அப்போ உன தந்திரத்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அடுத்து நெக்ஸ்ட் பிளான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பிளான், இவங்களோட மூலதனம் 40,000 வணிகர்கள் பண்ணுவோம். சரி இவங்களுக்கு எல்லாருக்குமே டார்ச்சர் கொடுக்குறாங்க. அது நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கல, டேக்ஸ் கட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் டேக்ஸ் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. 40,000 முதலீட்டாளர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களோட இதை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. மாதத்தில் ஒரு மாதத்தில் 40,000 ரூபாய் வரைக்கும் நட்டம் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அதாவது அவங்களோட குறுக்கு புத்தி என்னென்னலாம் பண்ண முடியும், என்ன பண்ணால் இவரை வந்து சாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுங்க. கடைசியாக என்ன பண்ணுறாரு, கப்பலை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு கம்மி மூடுறாங்க இழுத்து. சரி இழுத்து மூடிட்டு இருந்தாலும் சும்மா இருந்தாருங்கிறீங்களா, நடைபயணமாக போராட்டம் தான், சுதந்திர போட்டாங்க போராட்டம் ஒன்று விடாமல் நடத்துகிறோம், இதுதான் சாக்குன்னு சொல்லி கொடுத்து ஜெயிலில் போடுறாங்க. இவனை ஜெயிலில் போடக்கூடாது, ஜெயிலில் போட்டாலும் இவன் செப்பிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாடு இழுக்க முடியாத செப்பு ஒரு மனுஷனை வச்சு இழுத்து கொண்டிருக்காங்க. இப்போ தெரியுமா ஏன் அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன்?